நான் சினிமாவுக்கே அந்நியமானவன், நடித்தேன், நான் நல்லா வந்திருக்க மட்டும் பயந்துட்டே வந்தேன், ஆனால் ரொம்ப பிரம்மாதமாக வந்திருக்கு. கரண்ட் பாலிடிக்ஸ் எல்லாமே டச் பண்ணியிருக்கோம், ஆனால் யாரையும் டேமேஜ் பண்ணல. அந்த துக்ளக் படம்னு ஒருக்கா வந்துச்சும்பாங்க, ஷோ நடிச்சது, அது மாதிரி ஒரு ஒரு கிரிட்டிக் படம், நல்லா அழகாக வந்திருக்கு, நல்லா ஓடும். நான் சினிமாவுக்கு அந்நியம் பண்ணுறேன், நல்லா வந்திருக்கு. நான் ஏற்கனவே இன்னொரு படம் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் நடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் வாய்ப்பு தந்தால் நடிப்பேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர், நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆடியன்ஸோட. எல்லாமே எல்லா கேமராமேன் மியூசிக் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக, கண்டிப்பாக பெரிய பெரிய லெவலில் வருவாருங்க. இல்லை ஹீரோண்டு இல்லை, இதுலேயே வந்து அவர் ஒரு கேரக்டராக தானே பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக மெயின் லீடில் கேரி பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் 5 மணிக்கு காலையில் வர்றாங்கன்னா பெரிய விஷயம் தான். சார், எஸ்கே பற்றி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நாங்கள் எதிர்பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்ன சிவர்த்தியன் பிரதர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லாமே படத்தில் இருக்குங்க, ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. எல்லாரும் அதான் இப்போ தான் இது எல்லாமே பார்த்தோம், லைக் படம் வந்து செம்மையாக தான் இருந்துச்சு, ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது லைக் வேறு லெவலில் வந்திருக்குன்ட்டு. அண்ட் அதே எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம், பட் அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் காமெடி பற்றி சொல்லவே வேணாம், அவர் பூந்து வளர்த்திட்டார். நீங்கள் என்னெல்லாம் டீசர் பார்த்து இந்த ட்ரெய்லர் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களோ அது ஷுவராக அதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எலெக்ஷனுக்கு வருவார் இது இல்லை, ஆக்சுவலி அது ஸ்டார்டிங் அந்த ஒரு பப்ளிசிட்டி சென்ட்டு இந்த மாதிரி ஏதாவது அவங்கள பற்றி தப்பாக சொல்லணும் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு பஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அது பண்ணது. அண்ட் அவர் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டார், பட் அவர் ஆனால் லைக் பை பர்சனாக வந்து இஸ் லைக் சச் அ ஸ்வீட் ஆர்ட், லைக் ஒரு இது பண்ணணும், ஒரு ஒரு நல்லது பண்ணணும், இது பண்ணணும்னு தான். பட் வருவாரான்னு எனக்கு தெரிஞ்சு வரமாட்டானுங்க கண்டிப்பாக. வந்தார்னா அதுதான், அது எனக்கு தெரியல தான், நானே போடுவேனா மாட்டேனா தெரியாது, பட் அதுதான், ஆனால் அவர் வரமாட்டார் கண்டிப்பாக, வந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம். மாசாக்கு ஜி, செம்ம பொலிட்டிக்கல் மூவி, செம்ம டைமிங் ஜி, நல்ல பொலிட்டிக்கல் மூவி ஜி. பார்த்து ஓட் பண்ணுங்கள், வரப்போகிற எலெக்ஷன் தயவுசெய்து பார்த்து ஓட் பண்ணுங்கள், இல்லை என்ன மாதிரி அரசியல் வாதி வருவாங்க அப்படின்றாரு. ஆர்ஜே பாலாஜி வந்தால் ஓட்டெலாம் பண்ண மாட்டோம் ஜி, அவர் படம் வந்தால் பார்ப்போம் ஜி, ஓட்டெலாம் பண்ண மாட்டோம் ஜி, நம்ம ஓட்டு நோட்டாங்க ஜி. நல்லா இருக்கு, கருத்து சொல்கிற மாதிரி இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஸ்டோரி எப்படி இருக்கு? பாலிடிக்ஸ் தான் சார், யார் கட்சியும் இல்லை சார், பொதுவாக இருக்கு, சிந்திக்க வச்சுருக்காங்க, நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க சார், அவர் ரோல் ஃபாதர் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க சார். சரி, பேசுங்க பேசுங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. கண்டிப்பாக வரணும், நம்ம தீவிரம் தானே படம், ஏன் தெரியல, நல்லா இருந்தது, ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரி இருந்து ரொம்ப வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கடைசியில் எழுந்து நின்று கை தட்டுவாங்க இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அட்லீஸ்ட் நீங்க வந்து எல்லாரும் மூணு கேள்வி கேட்டால் நான் அழுதுருவேன். ஆமாங்க, கேமரா வீட்டில் வேற அடிக்கிறாரு, அதனாலே கொஞ்சம் வலிக்குது, பட் ஓவரால் இருக்க ஒரே விஷயம் இது வந்து, சி ஐ வாண்ட் டு சே ஒன் திங், இந்த 5 மணி ஷோலாம் நடக்கும், அதுக்கு வந்து நடந்தாலும் வந்து ஒரு நாங்கள் ஒரு 20 பேர் வருவோம்னு நினச்சோம், ஃபுல்லாகிச்சு, இவ்வளோ கூட்டம் வந்தாங்க. படம் முடியும் போது எங்கேயோ அமைதியாக இருந்தது, எழுந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கை தட்டினாங்க, அந்த கை தட்டினது வந்து உணர்ச்சி பூர்வமாக இருந்தது, அதோ உண்மையான ஒரு விஷயம் சொன்னோம், அது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.